தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதி திருச்சபை மக்கள் ஏழை எளியவர்களுக்கு அனைவரும் வயிறார உணவு பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் சரிசமமாக வாழ வேண்டும் என்பதற்காக தங்களிடம் இருக்கிற அனைத்தையும் திருத்தூதர்கள் முன்னால் வந்து கொடுத்து எல்லோரும் பகிர்ந்து உண்ண வைத்தார்கள். அதுதான் இன்றைய காலத்திலும் தேவைப்படுகிறது. கரோனா நோயினால் பொருளாதார சிக்கலிலே உழன்று கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெற வயிறார உணவு உண்ண அவர்களும் நீடித்து நிலைக்க வசதி படைத்தவர்கள் முடிந்தவர்கள் அத்தனை பேரும் தங்களிடம் இருக்கிறதை கொண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நம்மை அழைக்கின்றார். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் அளந்து போடுவார்கள் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். வாக்கு மாறாத தேவன். கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுக்கிறதை ஆண்டவர் திருப்பி கொடுத்து விடுவார் என்று வேதம் கூறுகிறது. அத்தகைய உணர்வோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் பாவங்களை ஏற்று மனபர்ந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, உயிர் தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உமை வேண்டுகின்றோம். அதனால் உமது கொடையின் பிணையை அவரில் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகின்றோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 4:32-37 முடியே உள்ள இறைவசனங்கள். திருத்துதர் பணிகள் யோவான் அச்சதிக்கு அடுத்து வருகிற புத்தகம், எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் இருந்துச்சுன்னா கட்டாயம் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருந்தால் கூட, நீங்கள் டிவியில் செல்ஃபோனில் பார்த்தா கூட தயவுசெய்து பைபிள் இருந்தால் எடுத்துக்கோங்க. எப்பொழுதும் பைபிள் பூசிக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க. இப்போ திருப்பள்ளி நடக்கிற பொழுதெல்லாம் இறைவார்த்தை கேட்கிறதோடு மட்டுமல்லாமல் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நாமும் கூட படிக்க வேண்டும். பைபிள் எடுங்க, அது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். காது கேட்கும், கண்ணும் பார்க்கும், நம்முடைய மனசும் ஆழமாக இந்த இறைவார்த்தை நமக்குள்ளே பதியும். பைபிள் எடுத்துக்கோங்க. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 4:32-37 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு புதுவாய் இருந்தது. திருத்துதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவைச் சேர்ந்த யோசிப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள்.
அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடல், நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார், ஆண்டவரது வல்லமையை கச்சையாய் கொண்டுள்ளார், பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது, உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது, நீ தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி, ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார், உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. பல்லவி, ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி, ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்குதேயுமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கேதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே, எங்களுக்கு தெரிந்தவை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம், எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மறுபடியுமாக நிக்கேதேம் இயேசுவோடு பேசுகிறதையும் அவருக்கு இயேசு சொன்ன மறுமொழியையும் இன்று நாம் கேட்கிறோம். இவர் ஒரு போதகர், நிக்கேதேம். மறுபடியும் சந்தேகத்தோடு கேட்கிறார். ஏனென்றால் அவருக்கு புரியவில்லை. பொதுவாகவே புரிந்து கொள்ளுகிற சக்தி எல்லாருக்கும் ஒரே விதமாக இருக்காது. ஒரு சிலர் புள்ளி வச்சா போதும் அவங்க அப்படியே ரோடு போடுற மாதிரி டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. கற்பூரம் மூலன்னு சொல்லுவாங்க, டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, இதுதான் அது சரியாக புரிஞ்சுக்குவாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிறது வேற, டக்குன்னு சரியாக புரிஞ்சுக்கிறது வேற. குழந்தைகளை, பல குழந்தைகள் இருப்பாங்க, ஆசிரியர்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய பேர் ஆசிரியர்கள் இந்த தொலைக்காட்சியிலே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் உங்கள் மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒவ்வொருவரை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள், நல்ல ஆசிரியர்கள். ஒரு சில குழந்தைகள் சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க,
அதை குறித்து உடனே கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா அவங்க புரிஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம், இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க என்று நமக்கு அது தெரியும். ஒரு சில குழந்தைகள் ரெண்டு தடவை சொன்னால் தான் புரியும், மூணு தடவை சொன்னால் தான் புரியும். ஒரு சில குழந்தைகளுக்கு திருப்பி திருப்பி சொல்லணும். அந்த குழந்தைகள் தான் டியூஷன் போகிறாங்க. இந்த டியூஷனை வச்சு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. கிளாஸில் எடுக்க மாட்டாங்க, நேரம் டியூஷனுக்கு வந்துட்டு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்ட்டு சொல்லி ஸ்கூல்லையும் சம்பாதிப்பாங்க, டியூஷன்லையும் சம்பாதிப்பாங்க. காசு கொட்டணும், காசு வேணும் உங்களுக்கு. சில ஆசிரியர்கள் பர்பஸாகவே கிளாஸில் எடுக்க மாட்டாங்க, நேரம் டியூஷனுக்கு வந்துடுறான். அதெல்லாம் கொடுமை, அதெல்லாம் கொடுமை. சில குழந்தைகளுக்கெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிக்கணும், வீட்லேயே சொல்லிக் கொடுக்கணும், டியூஷனுக்கு அனுப்புவாங்க. சில குழந்தைகள் 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஓடுறாங்க, 5 மணிக்கு மேத்ஸு, 6 மணிக்கு கெமிஸ்ட்ரி, 7 மணிக்கு ஃபிசிக்ஸு, படிச்சுட்டே இருக்கணும். சாயந்தரம் இந்த கிளாஸ், இப்படி ஒரு நாளைக்கு 5 கிளாஸ், 6 கிளாஸுக்கு போவாங்க. இதோடு கூட கிட்டார் கிளாஸுக்கு போவாங்க, கீபோர்டு கிளாஸுக்கு போவாங்க, எல்லாம் கற்றுக்குவாங்க. இந்த குழந்தைகளை இன்னொரு குழந்தை ஒரு பிரிவினர் உண்டு, அது என்னென்னா ஸ்லோ லேர்னர்ஸ். ஸ்லோ லேர்னர்ஸ், அவங்க 10 தடவை 20 தடவை படித்தா தான் அவங்களுக்கு மனசில் புரியும். நாகேஸ்வர் படத்தில் படிப்பார், மாடி விட்டு 7 நினைக்கிறேன், அதில் நாகேஷ் படிப்பார், லாங் லாங் கோ, லாங் லாங் கோ, லாங் லாங் கோ, ஒன்ஸ் லாங் கோ, ஒன்ஸ் லாங் கோ, நோபடி கேன் சே ஹவு லாங் கோ, ஹவு லாங் ஒன்ஸ் அகெயின், அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு புரியாது, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். மண்டையில் கொட்டி 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 படிப்பாங்க, ஐயோ புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. புரிஞ்சு படித்தா புரியும். இங்கே நிற்கதே இயேசு சொல்கிறது புரிஞ்சுக்க முடியல. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் போதகராக இது கூட உங்களுக்கு தெரியலையா? மண்ணுலக சாந்தை பற்றி சொன்னதே உங்களால் புரிஞ்சுக்க முடியல, நான் விண்ணுலக சாந்தை பற்றி சொன்னால் உங்களுக்கு எப்படி புரிய போகிறது என்று கேட்குறார் இயேசு. சீடர்கள் அப்போ தான் சொல்கிறார், நீங்கள் என்ன மரமண்டையை அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா, நம்பவே மாட்டீங்களா? நம்ம கூட இருந்து கூட நீங்கள் எப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க? அன்னைக்கு மீதமானது ரொட்டி துண்டு எத்தனை கூட எடுத்தீங்க? 7. அன்னைக்கு எத்தனை கூட எடுத்தீங்க? 12 கூட. இன்னும் உனக்கு புரியலையா என்று கேட்குறேன். நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியலைங்க. நம்ம இயேசு யாருன்னு கூட நமக்கு இன்னும் தெரியல. அந்த காலத்தில் ஆதி திருச்சபையில் பாருங்கள், எல்லாரும் அருமையான அருமையான வாசம் பாருங்க, என்ன சொல்றதுக்கு, அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. 34-33 அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அது வந்து பொது புத்தி. அப்ப என்ன, இது என்னுடைய சொத்து இல்லை, இதெல்லாம் பொதுவானது, எல்லாருக்குரியது, எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற புத்தி. இன்னைக்கு அது உல்டாவாக மாறிச்சு. பொது சொத்தெல்லாம் நம்முடைய சொத்து மாதிரி, பொது சொத்தெல்லாம் ஓயா ஆற்றுல யார் அள்ளி சாப்பிட்டா என்ன என்று சொல்லுவாங்க. அந்த ஆதி திருச்சபையில் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தாங்க, எல்லாரும் கொண்டு வந்து விற்று அந்த திருத்துதர் காலடியில் வச்சாங்க. ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் அப்படிங்கிறதுக்கு பேரை, பர்ணபாங்கிற பேரை யோசப்படிங்கிறவர் கொடுக்குற ஒரு பெரிய நிலைச்சு வந்தார். அன்புக்கினவர்களே, இன்றைய நாளிலே நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் ரோட்டில் ஏழைகள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. முதல்ல போலீஸ் வந்து எல்லாத்தையும் அடித்தாங்க, இப்போ அப்படியே விட்டுறாங்க, சரி செய்யுங்க தூரமாக நினைக்கங்க, பார்த்து பாதுகாப்பாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, பசியில் கிடக்கிறாங்க. பாருங்கள், சாப்பாடு போடும்போது ஐயோ ரோட்டில் பிச்சைக்காரங்களும் என்ன செய்வாங்க, சாப்பாடை வச்சுட்டு போய் கொஞ்சம் சாப்பாடு விடு கொண்டா பொட்டணம் கட்டு கொண்டு போய் ஏழையில் கொடுத்துட்டு வந்து அப்புறம் சாப்பிட்றாங்க. பாருங்கள், அவங்க தான் உண்மையான இயேசுவின் சீடர்கள். அவங்க தான் தனக்கு இல்லாட்டி கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டோம் என்று அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பண்பு நம்முடைய தமிழ் பண்பு, இந்திய பண்பு. எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கட்டும் என்று சொல்லி சில பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு நேராக சமையலுக்கிட்டு தான் போவாங்க. பெண்கள், நல்ல பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா
தன்னுடைய தோழிகள் வீட்டுக்கு போயிட்டு நேராக கிச்சனுக்கு போவாங்க. என்னடி செஞ்சுருக்கிற சாப்பிடு, என்னடி சாப்பாடாக்கல, கொஞ்சமாக தான் சாப்பிடு, அவ்வளோதாக்க அரிசி இருந்துச்சு. ஏம்மா அரிசி இல்லையா? இல்லைங்க, அவருக்கு வேலை போகலை, உடம்பு சரியில்லை, அதனால் இதை தான் சமைச்சிருக்கேன், ஒரு அரைப்படி இருந்துச்சு, இதை வச்சு தான் நாங்கள் சாப்பிடணும், பிள்ளைகளாம் போட்டுட்டு நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு இருந்துக்கணும், பார்க்கலாம். கடவுள் கொடுப்பார் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக ஓடி போய் அவங்க அரிசி கொண்டு வந்து நான் சாப்பிடு என்று சொல்லி அப்படி பார்த்து பார்த்து செய்வாங்க பாருங்கள். அவங்களாம் கடவுளுடைய பிள்ளைகள். அந்த காலத்திலலாம் பக்கத்து வீட்டில் ஓடி போய் அவங்க இது கொடுப்பாங்க, அரிசி நெருப்பு வாங்கிட்டு வருவாங்க, பக்கத்து வீட்டில் கொஞ்சம் நெருப்பு கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டிலேருந்து நெருப்பு வாங்கிக்கிட்டு போய் அவங்க வீட்டில் அடுப்பை போட்டு நெருப்பு போட்டு அடுப்பு பற்ற வைப்பாங்க. அப்படியே அப்படி உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறிப்போச்சு. நீ காலக்கட்டம் அப்படியே உள்டாவாக மாறிப்போச்சு. நீங்கள் பைபிளை பாருங்கள், சாத்தான் வந்து என் காலை நீ விழு, அப்போ நான் உனக்கு எல்லாம் அந்த உலகம் புற என்னுடைய நான் உனக்கு தர்றேன்னொன்னே போ அப்பால சாத்தான் கோபமாக திட்டுறாரு. லாசரு அந்த பணக்காரனுடைய வீட்டு வாசலில் உட்காந்துட்டு சாப்பாட்டுக்காக பீச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு சின்ன தொண்டு ரொட்டி துண்டு கூட கொடுக்கல. ஆண்டவர் அவனை சாடுகிறார், அவனுக்கு மோச்சம் கிடைக்காது, அடுத்தவன் பசிய போக்காமல் தானே தின்னுக்கிட்டு இருக்கிறவன் நரகத்துக்கு தான் போவான்னு அந்த நிகழ்ச்சி வழியாக இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறான். ஒரு பணக்காரன் வர்றான், ஏழை அது பணக்கார இளைஞன் வருகிறான், நான் மின்னரசை அடைய வேண்டும் என்றால் ஒரு சொத்தெல்லாம் வித்துட்டு நீ ஏழையில் கொடுத்துட்டு வா அப்படிங்கிறார். அவன் நல்லவனாக இருக்கிறான், சட்டத்திட்டங்களை ஒழுங்காக கடைபிடிக்கிறான், எல்லாம் பர்ஃபெக்டான ஒரு ஆண் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறான். ஆனால் அவன் சொத்தை அவன் மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்கிற நீ அதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடு, அப்புறம் என் பின் வா என்று சொல்கிறார். 100 மடங்கு என் பொருட்டு எல்லாத்தையும் இழக்கிறவர்கள் அதை 100 மடங்காக நீ பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறார். என்னை விட நீ உலகத்தை சொத்து எல்லாத்தையும் அன்பு செஞ்சினா உனக்கு அது கிடைக்காது அப்படிங்கிறார். சகை வீட்டில் போய் இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கிறார். உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த மீட்பு பெற்றவனோட அடையாளம், ஆண்டவரே நான் யாராவது நான் ஏமாத்தி பறிச்சு தான் 4 மடங்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்பொழுது அவர் கொடுத்த மீட்பு அவர் வீட்டுக்கு உண்டாகிறது, பிறக்கிறது. அன்பிக்கினவர்களே, கடவுள் ஒரு சில பணக்காரராக்கிற காரணம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இருக்காதான், உன்ட்ட இருக்கு கொடு, நான் உனக்கு கொடுத்துருக்குறேன், நீ ஏதோ உனக்கு ஏழைகளுக்கு கொடு அப்படிங்கிறக்காக நீ கொடுப்பா. ஆக நம்மிடம் இருக்கிற வசதி வாய்ப்புகள்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவு கொடுக்கணும். கேள்வி கேட்கலாம், தனக்கு மிஞ்சி தாங்க தானா, எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், என் பேர பிள்ளைகளுக்கு வேணும், அவங்களுக்காகத்தான் நான் உழைக்கிறேன், அவங்களுக்காகத்தான் நான் சம்பாதிக்கிறேன், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கட்டும், 4 தலைமுறைக்கு அவங்க நல்லா இருக்கட்டுமே, அதுக்காக தான் நான் சேர்த்து வைக்கிறேன். அன்பிக்கினவர்களை, செல்வத்தால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு தலைமுறை பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமுறை நல்லா சம்பாதிக்கும், அடுத்த தலைமுறை அழிக்கும், அதுக்கு அடுத்த தலைமுறை பிச்சை எடுக்கும் சொல்லுவாங்க. உங்க தலைமுறையில் நீங்க கடுமையான உழைப்பு மீது நம்பிக்கை வைத்து சம்பாதிக்கிறீங்க, நீங்க சம்பாதிச்ச சொத்து அடுத்த தலைமுறை உங்கள் பிள்ளைகள் வந்து, எங்க அப்பா பணக்காரன், எங்க அப்பா யார் தெரியுமா, 4 தலைமுறைக்கு சொத்து இருக்குதியா, நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உட்காந்து சாப்பிட்டா கூட நான் 10 தலைமுறைக்கு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கொழுப்பு திமிர் வந்துடும். அவன் உட்காந்தே தின்னுவான், குண்டாயிட்டுவான், சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நல்ல பொசு 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 பொசுன்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு உள்ளுக்கு நுழைஞ்சிட்டு புதஞ்சிட்டு டிவி பார்த்துட்டு பெரியது நிறைய பாப்கார்னை வச்சு தின்னுக்கிட்டே இருக்கு. பொதுவாக சொல்லுவாங்க, தம் பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்குறவங்க அவங்க அந்த தலைமுறை மேலே நெருப்பை சேர்த்து வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பணக்காரங்க என்ன செய்வாங்க, சம்பாதிப்பாங்க, பா காசு கொடு, 50 ரூபா கொடுப்பாங்க. என்ன டாடி இங்கே கோடிசு வரேன், 50 ரூபா கொடுக்குறீங்க, நான் கோடிசு வரேன், நீ சம்பாதிச்சது 50 ரூபான்னா உனக்கு சம்பாதிக்க முடியுமாட்டா, அவனால நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், என்கிட்ட காசு இருக்கிறனால கொடுக்க முடியாது, நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, நீ சம்பாரிச்சு பிழைக்க கற்றுக்க, புரிஞ்சுதா, என் காசு நீ பிழைக்கிறதுக்கு பார்க்காத,
நீ உழைச்சி சம்பாதிக்கணும், போ. நண்டாடி பிச்சைக்காரதான், நான் பிச்சைக்காரன் தான், ஒழுங்காரு, கடுமையாக உழைப்புன்னு என்னன்னு தெரிஞ்சுக்க. சிக்கன் நம்மளை காசு ஒரு ரூபானா என்னன்னு தெரிஞ்சுக்க. நீ புரிஞ்சு அந்த 50 ரூபா கொடுக்க முடியாத அப்பாக்களை எத்தனை பேர் இருக்காங்க? 1 ரூபா கொடுக்குற அப்பாக்கள்லாம் உண்டு. மறு உழைச்சி சம்பாரு பண்ணும். அன்பிக்கினி இவர்களே, சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு கொடுக்க பழகணும். இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரே ஒரு குழந்தை வச்சுருக்கான், அவன் யார்கிட்ட கொடுப்பான்? எல்லாரும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவன் கேட்கறலாம் கொடுப்பாங்க. அந்த குழந்தை எப்படி கொடுக்க பழகும்? வாங்கி வாங்கி பழகுறவங்க கொடுக்குறவங்க எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. த சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டில் கொடுத்து பழக்கணும். நீங்கள் நிறைய பேர் வீட்டில் ஆகா லீவு, நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வெறும் டிவியிலே சினிமா மாற்றி மாற்றி சினிமா பார்த்து செல்ஃபோன் பார்த்துட்டு இந்த உலகத்தை எது மக்கள் வெளியில் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட அம்மா காலையில் 3 மணிக்கு எழுந்திச்சாங்கன்னா நைட் 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வீட்டில் எல்லாம் லீவு இருந்தால் கூட அந்த அம்மா 2 மடங்கு வேலை செய்யணும். வீட்டில் பிள்ளைங்க பசங்க எல்லாரும் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கேரம் போர்டு விளையாண்டுருப்பாங்க, மம்மி காஃபி விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க, செஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா படுற கஷ்டத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. பிறகு எப்படி அடுத்த தலைமுறை வந்து பிறருக்கு உதவி செய்யும் கொடுக்கக்கூடிய மனசு வரும்? கொடுக்கவே கொடுக்காது. யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். கடவுள் சொல்றாரு, நீ ஏழைகளுக்கு கொடு, அதை நான் உனக்கு வட்டியோடு திருப்பி கொடுக்குறேன். கடவுள் அதை கொடுத்துடுவாருன்னு சொல்லுகிறது வேதம். ஆனால் நமக்கு அப்படி எனக்கு வேணும். தமாச ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க, பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரனுங்க லீவு, ஒருத்தருக்கு லீவு கவர்மெண்ட் ஜாப் லீவு, இவனு கவர்மெண்ட் ஜாப்பு. இந்த வீட்டுக்காரன் இந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரன் தன்னுடைய பையனை அனுப்பிச்சு பக்கத்து வீட்டில் போய் பேனா வாங்கிட்டு வாங்குறான். பேனா எழுத மாட்டேங்குது, பென்சில் தான் இருக்கு, ஆனால் லெட்டர் எழுதணும், ஏதோ எழுதணும். பேனாவில் பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வாங்கிக்கிறான். இந்த பையன் நேராக ஓடி போய், அங்கிள் அங்கிள் என்னடா என்ன விஷயம்? அங்கிள் எங்கள் அப்பா பேனா வாங்கிட்டு சொன்னாரு. ஏண்டா உங்கள் வீட்டில் பேனா இல்லையா? இல்லைங்க அங்கிள், அப்பா பேனா ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சாமா, எழுத முடியல, அவசரமாக எழுதணுமாம்மா, கொஞ்சம் உங்கள் பேனா வாங்கிட்டு சொன்னார். இங்கே பாரு, எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது, நாங்கள் எதையும் வீட்டிலேருந்து வெளியே கொடுக்கறதில்ல. புரிஞ்சா உங்கள் அப்பா நீங்கள் வர சொல்லு, வந்தீங்க வந்து லெட்டர் எழுதிட்டு அவர் போட்டு பேனாவோ இங்கே வந்து வாங்கி இங்கேயே உட்காந்து எழுதிட்டு பேனாவை கொடுத்துட்டு போச்சு சொல்லு. அப்படி அப்படி நேரம் ஓடி போய், அப்பா என்னடா பேனாங்க, அங்கிள் இப்படி சொன்னாங்க, இப்படி இப்படி சொன்னாங்க, நீங்கள் அப்படி எப்படி போய் அங்கே போய் எழுதிட்டு வருவீங்களாங்க? ஓ அப்படியா, சரி நேராக அவர் போய் ஒன்று சார், வாங்க 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 கோச்சுக்க, பரவாயில்ல சார், உங்கள் பாலிசி உங்கள் வீட்டு பாலிசி, கொடுங்க சார் பேனா கொடுங்க சார், இந்தாங்க இந்தாங்க அப்படிங்கிறாரு. அதாவது கரெக்டாக தான் சார் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், குடும்ப தலைவன் அப்படி தான் சார் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், ஓகே அப்படின்ட்டு உட்காந்து பேனை வாங்கிட்டு எழுதி கொடுத்துட்டு, தேங்க்யூ சார், தேங்க்யூ, நல்லா சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டேன், ஓகே வரேன்ட்டு போயிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து இந்த ஆள் இந்த பக்கத்து இருக்கிற பேனை கொடுத்தா பாருங்க, இந்த ராஸ்கோல் பையனை அனுப்பி, டே இப்போ இங்கே வீட்டில் ஒற்றையாக இருக்குது, ஒற்றை அடிக்குன்னு போய் அவங்க வீட்டில் ஒற்றை குச்சி வாங்கிட்டு வரேன் பக்கத்து வீட்டில் போய், போய் நேராக போய் அங்கிள் என்னடா ஆ வீட்டில் எல்லாம் ஒற்றையாக இருக்காமா, அப்பா வந்து உங்கள்ட்ட வீட்டில் ஒற்றை குச்சி இருக்குது, உங்களுக்கு தான் பெருசு இருக்காமா, அதை வாங்கிட்டு சொன்னார். அப்படியா தம்பி, எங்களுக்கு ஒரு பாலிசி இருக்குது தங்கம், எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் எதையும் நாங்கள் கொடுத்து அனுப்ப மாட்டோம் தங்கம், உங்கள் அப்பா எப்படி பேனா வெளியில் கொடுக்க மாட்டார்ல, அன்றைக்கி நான் வந்து எழுதிட்டு வந்தேன். ஆமாம் அங்கிள், ஆமாம், அதே மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை எதையுமே வெளியே கொடுக்க மாட்டோம், கொடுத்தா கொரோனா நோய் வந்துடும் தம்பி, கொரோனா வந்து வந்துடும், அங்கே இருக்கிற அடித்தா அது ஒட்ட கொரோனா நோய் வந்துடும், அது கொண்டு வந்தவொடனே எங்களுக்கு ஒட்டிடும், அதனால் உங்கள் அப்பனை இங்கே வந்து சொல்லி ஒற்றை அடிச்சுன்னு போச்சு சொல்ல அப்படின்னு சொன்னா. நம்ம விடா கண்டேன் கொடா கண்டேன், நீ கொடுக்குற மாதிரி தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, நீ எப்படி கொடுக்கலையோ அது மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உலக வழக்கு இன்னைக்கு, அப்படி தான். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகள், இன்றைக்கி நிறைய வீடு நிறைய அனாதி மடங்களை அப்பா அம்மா போய் விட்டுட்டு போயிடறாங்க, அனாதியை கிடக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? சின்ன வயசில் குழந்தைகளாக இருக்கும்போது அன்பை கற்றுக் கொடுக்கல. பாரமாக இருந்தாலும் கூட கஷ்டப்படுற பொழுது உதவி செய்யக்கூடிய மனநிலை வேணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னுங்களேன், வீட்டில் பெண்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் படுக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன், ஒரு சில குடும்பத்தில் என்ன சொல்லலாம், என்ன என்ன படுத்துருக்கிற
தலைவலிக்குங்க, வயிறு வலிக்குதுங்க, என்னால் எழுந்திரிக்க முடியல, சனினே ஏன் சின்ன இன்னைக்குன்னு பார்த்து வயிற்றுவலின்னுங்கிற இப்போ தலைவலி, உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே தாண்டி உனையை போய் கட்டிட்டு வந்தேன் சனினே அப்படின்னு சொல்லிட்டு வாடா போய் நான் கடையில் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அம்மா அவள் என்னவோ அவள் போட்டு சாப்பிட்டு கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கூட்டி போகிறான்னு வச்சுங்களேன் இந்த குழந்தைங்க நாளைக்கு அவன் பொண்டாட்டிக்கு அப்படி தான் பண்ணுவான் நாலு பேர்த்து குதை செய்ய யாரும் போ கெடுக்கிட்டு போ யா பசிக்குதுங்கய்யா ஒரு ரொட்டியாவது வாங்கி கொடுக்கணும் போட எனக்கே கிடையாது போட அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படி இருப்பான் ஒருவேளை குழந்தைக்கு முன்னாடி அப்போ கேட்குறேன் என்னம்மா காப்பி கொஞ்சம் போட்டு உடம்பு சரியில்லைங்க தலைவலியா என்னாச்சு எப்போ இருந்து நைட்டில் இருந்து அது முதல்ல சொல்ல வேணாமா என்ன நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தைலம்லாம் தாடி விட்டுட்டு இங்கே வாடா தையல் எடுத்துடுவா அப்படின்னு பயிற்சி கொடுக்குறாரு இப்போ தையல் எடுத்துட்டா அம்மா தலையை தேய்ச்சி விட்றா நான் காலை தேய்ச்சி விட்றேன் அம்மா தலைக்கு தலையை தேய்ச்சி விட்றான்னு சொல்லிட்டு காலத்தை பரவாயில்லையா அம்மா உனக்கு சரின்னு நீங்கள் ரெஸ்ட் எடு இன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு ரெஸ்ட் தான் புரிஞ்சா டே உழைச்சி உழைச்சி பாவம் நீ இருப்பா நாங்கள் பார்த்துக்கிறோம் டே வாடா பாப்பா பாப்பாப்பா அம்மா உடம்பு சில இனி நம்ம சமைக்கலாம் புரிஞ்சா வாங்க டேடி அதில் காஃபி போட்டு வந்து உட்கார வச்சு அம்மா கூட்டு எழுப்பி கா அப்பா காஃபி கொடு அம்மா ஏந்திட்டுமா கொடுத்த அந்த அம்மா சாகிற வரைக்கும் அவங்களுக்காக செத்து போக ரெடியாக இருக்கும் இப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டிருக்குமே என் வீட்டுக்கார் தெய்வம் என் பிள்ளைகளாம் தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த தலைவலி போயிடும் இது பண்ணி ஏச்சு அதெல்லாம் போச்சுங்க இருங்க நான் இன்றைக்கி சாப்பிட்ற இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்கல அந்த பிரியாணி நான் செஞ்சு கொடுக்குறேன் ஐய் மம்மி இன்றைக்கி பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் பறந்து போயிடும் நாளைக்கு இவன் கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கலாம் நாளைக்கு அவன் பொண்டாட்டிக்கு அப்படி தான் செய்வான் அன்புக்கினியவர்களே இந்த கொடுக்குற சக மனிதருடைய கஷ்டத்தை உணர்ந்து கொள்ளுகிற பயிற்சியெல்லாம் வீட்டில் தான் கொடுக்கணும் அதுக்கு அப்பா அம்மா தான் சின்ன வயசில் நல்லா வசதியாக இருக்கும்போது சின்ன குழந்தைகளை பார்த்துட்டு இந்த மாதிரி ஈவு இறக்கம் இல்லாமல் இருக்கிற அப்பாக்களை தான் குழந்தைக்கு வயசான பிறகு இந்த வயசான பிறகு அந்த குழந்தைங்களை கொண்டு போய் ஐயோ எங்கள் அப்பனோட தொந்தரவு அவனை போய் எங்கள் அநாத மடத்தில் விட்டுடலாம் முதியோரத்தை விட்டுடலாம் காசு உனக்கு வேணும் எவ்வளவு இந்தா இன்னைக்கு புது கலாச்சாரம் வந்துட்டு தெரியுங்களா நான் கோயம்புத்தூருக்குனாலும் கோயம்புத்தூர் சொல்கிறேன் இன்னைக்கு நிறைய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டியிருக்காங்க மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் எல்லாம் 1 கோடி 2 கோடி ஒவ்வொரு ஃப்ளாட்டு 2 கோடி வாங்கி அவங்க பிள்ளைகளாம் ஃபாரின் இழக்கிறாங்க பணத்தை நேராக அனுப்பிச்சிருவாங்க 1 கோடி 2 கோடி வாங்கி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அவங்க சும்மா ஜாலியாக வாக்கிங் போகலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் டிவி பார்க்கலாம் ரெக்ரியேஷன் கிளப்புக்கு போகலாம் எல்லா வசதியும் அவங்க ஃபாரின்லேருந்து பணத்தை கொடுத்துருவாங்க இதுக்குன்னு ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுது அவங்க ஜஸ்டில் ஒரு பட்டன் இருக்கும் அமுத்துனாங்கன்னா போதும் உடனே மெடிக்கல் டீம் வரும் சர்வீஸ் டீம் வரும் என்ன வேணும்னா செஞ்சுக்கிறாங்க உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துறேன் இப்போ நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன் அந்த கிராமத்தில் கேரளா பார்டரில் அங்கே ஒரு பெரிய பங்களா சுற்றி காடாக இருக்கா அங்கே பங்களா இருக்கே தெரியாது பார்த்தா உள்ளே போனால் பெரிய பங்களா அவர் மலையாளி பெரிய பங்களாங்க அந்த வயசான தாத்தாவும் வயசான பாட்டியும் இவர் லுங்கியை கட்டிக்கிட்டு வெறும் உடம்போட வெளியே வச்சு அரை போட உட்காந்து வயசான பாட்டி அம்மா உட்காந்துக்கிட்டு உட்காந்து இப்படி சோகமாக அப்படியே உட்காந்துருப்பான் நான் ஒரு நாள் கேட்டேன் என்ன நல்லா இருக்கிறீங்களா ஆ வாங்க ஃபாதர் நல்லா இருக்கிறேன் என்ன இவ்வளோ ஒரு வீடு ஆமாப்பா அம்மாங்க ஃபாதர் எல்லாரும் என் பிள்ளைகள்லாம் பேர குழந்தைகள்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க கொடி கொடியாக சம்பாதிக்கிறாங்க எதுக்குங்க வீடு சும்மா கிடக்குது பாருங்கள் நான் வெளியில் உட்காந்துருக்குறான் என் பேர குழந்தைகளோட பேச முடியல என் பிள்ளைகளோட பேச முடியல என் பிள்ளைகளுக்கு காசு தான் பெருசு எனக்கும் பாசம்தான் பெருசு பிள்ளைகளை பார்க்க முடியல அப்படின்றாங்க அன்புக்கு நீ இல்லை நீ காசு கொடுக்கறத விட 4 வார்த்தை சொல்லணும் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் நம்ம எல்லாருமே பர்ணவமாக மாறணும் உங்கள் கணவன் சோர்ந்து போயிருக்கிற பொழுது தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கணும் மனைவியை பார்த்து தைரியமாக இருக்கணும் ஏம்மா கவலைப்படாதம்மா நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத தைரியமாக இரு அப்படணும் எல்லோரும் ஊக்குவிக்கணும் அதை கொடுக்கணும் அது பணத்தை கொடுக்குறப்போட கோடி கோடி கோடியாக கொடுக்குற மாதிரி சமம் இன்றைக்கி 4 வார்த்தை கூட நல்லது 6 பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரே ஒருத்தர் தான் அவனுக்கு இப்போல்லாம் யாருமே வரதில்லைங்க அது யாரும் கொடுக்காத வீட்டுக்கு வெளியே வந்து கொடுக்கு நல்ல காலம் பறக்கு உருன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இன்றைக்கி யாருங்க அடிக்கிறாங்க நீ நாசமாக போவ நீ அப்படி போவ நீ கொள்ளையில் போவ நீ ஒத்த கும்பில் போக இப்படி தான் எல்லார் மனசுக்குள்ளே நல்லா இருக்கக்கூடாதே
ஒருத்தன் நல்லா இருக்கணும், இவன் எப்படியாவது கீழே சாய்க்கணுமே, இப்படித்தான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தவனுடைய அழிவில் தான் மற்றவங்க நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. விரி விரி எல்லாரும் அழிக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைலண்டாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கான், சைலண்ட் கில்லர்ஸ் எல்லாருமே. அடிக்கடிக்கு அம்மி நகர மாதிரி டெய்லி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிற கணவனையோ மனைவியோ வீட்லேயே நரக மாதிரி இருக்கிற சொந்த காசை சூனி வைக்கிறது இதுதாங்க. சொந்த காசில் சூனி வைக்கிறது என்ன தெரியுங்களா, ஒருத்தவன் கெடுக்கணும்னா சூனி வைக்கன்னு சொல்லுவாங்க, பேய ஏய் விட குட்டி பிசாசு ஏய் விடுவாங்கனாங்க. ஆனால் நிறைய பேர் அவங்க வீட்டில் இருக்கிற வேறு யாருமே வந்து வைக்க வேண்டாம், அவங்களே வச்சுக்குவாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய பார்த்துட்டு நல்லா தின்னு திங்கத்தான் லைக்கு எருமை மாடு பண்ணி எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு சனியும் பிடிச்ச நாய் தின்னு தொலை திங்கிவா தின்னு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அவங்க பிள்ளைக்கு அவங்க தான் பிசாசு சத்துரு, அவங்க தான் அம்மாவா, அப்போ யார் திட்டுறாங்களோ அவங்க தான் அந்த பிள்ளைக்கு சூனியை வைக்கிறாங்க. நாம் திங்க தலாய்க்கோ எருமை மாடு மைக்க தலாய்க்கோ அந்த குழந்தைக்கு மனசில் பதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடிக்கு அம்மி நகர் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து நீங்கள் ஒன்றுக்கும் லாய்க்க இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்க அதால் எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் தான் இருக்கிறீங்களே போயா அப்படியே மனசு உடஞ்சி போயிடுவான். ஒரு விஷயம் சொல்கிறேங்க, மனை குடும்பத்தை என்ன குறைகள் இருந்தாலும் அதை நிறைவாக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். யாருக்குமே பர்ஃபெக்டாக 100% ஹஸ்பண்ட் அமைய மாட்டாங்க, 100% மனைவி அமைய மாட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான், கொஞ்ச காலம் போன பிறகுதான் இந்த வீட்டு இந்த ஆள் நமக்கு புருஷனாக வந்திருக்கலாம், இவன் என் பொண்டாட்டியாக வந்திருக்கலாம், எல்லாத்துக்குமே உண்டு எல்லாத்துக்குமே உண்டு. அப்படி பார்த்தா கண்ணுக்கு ஒரு பொண்டாட்டி அழகாக இருக்கிற கண்ணு அழகாக இருக்கிற பொண்ணை பொண்டாட்டியாக வச்சுக்கலாம், வாய் அழகாக இருக்கிற பொண்டாட்டியாக வச்சுக்கலாம், நல்லா பேசுகிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்படி எத்தனை பேர்த்து கல்யாணம் பண்ண முடியும். கடவுள் கொடுத்தது பெஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பாருங்க செக்கச்சவேன்னு இருக்கணும் புள்ள, செக்கச்சவன் இன்னைக்கு பாருங்க பரிதாபம், இந்த கை பூரா அந்த கிளவுஸ் போட்டுட்டு வெயில் படவே கூடாது, கருப்பாயிருவாங்களாமா. அப்படியே போனாங்கன்னா இல்லை தீவிரவாதியாட்டம் யார் போகிறாங்கன்னே தெரியாது, போவாங்க கேட்டால் கருப்பாயிருமாமா, பொண்ணு சகப்பாக இருக்கணும் அப்படி ஆம்பளைக்கு நினைப்பு நினைக்கிறேன். அப்படி ஒரு மாயை பெண்களுக்கு, அப்படி யார் ஆம்பளை எதிர்பார்க்கறது இல்லை. உங்களுக்கு எப்படி ஃபாதர் தெரியும், இப்போல்லாம் புள்ள நல்லா இருக்கணும் வச்சு நல்ல குடும்ப பொண்ணாக இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி பசங்க பொண்ணுகளும் ஆம்பளை வந்து நல்லா திண்டகாத்தம் சம்பாதிங்க அப்படின்லாம் இல்லை, அன்பாக இருக்கணும் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒரு மாயை சகப்பாக இருக்கணும் அப்படின்னு, நல்லா அழகாக இருக்கிற பொண்ணை சகப்பாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வரா, தண்ணி வைக்க சூடு சுடுதண்ணி வைக்க தெரியாது, சாப்பாடு வைக்க தெரியாது, ஏன்னா எங்கள் அம்மா தான் பார்த்துக்கோ எனக்கு தெரியாது, கடையில் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கணும், அப்புறமேட்டு தான் தெரியும் ஏன்டா அப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்ட்டு. இன்றைக்கி எல்லாம் அப்படி மாயையில் இருக்கிறாங்க, எல்லாம் சகப்பாக இருக்கணும் அன்றோடு மாயை. அன்பிக்கினியவர்களே, யாரும் நினச்சது மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் அமையே அமையாது, ஏன்னா ஒன்று ரெண்டு அமையும். இருக்கிறது கடவுள் கொடுத்தது தான் பெஸ்ட்டாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாழ கற்றுக்கொள்ளணும். அப்படி வாழ கற்றுக்கொண்டால்தான் மற்றவர்களோட குறைகளோடு நிறைகளோடு மனைவியையும் கணவனையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் அது பெரிய மற்றவர்களை செய்கிற மிகப்பெரிய உபகாரம். கல்யாணம் பண்ணும்போது அழகாக தெரிஞ்ச பெண் கொஞ்ச காலம் பண்ணும்போது போ அந்த பக்கம் போ, கொடுமை அதெல்லாம், அதெல்லாம் கொடுமை, குடும்பத்தில் குழி பறிக்கிறது அவங்க தான். அன்புக்கினியவர்களே, குடும்பத்தில் எல்லோரும் ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு சொல்கிறாரு, மண்ணுலக சார்ந்தவை பற்றி சொன்னாலே நம்ப மாட்டேங்கிறீங்க, விண்ணுலக சார்ந்தவை பற்றி நம்ப போகிறீங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம மண்ணுலக சார்ந்தவர்களாகவே நாம் இருக்கிறோம். பொண்ணு அழகாக இருக்கணும், எல்லாரும் என்னை அன்பு செய்யணும், அவளுக்கு தலைவலியாக இருந்தால் கூட சமைச்சு போடணும், இவர் காசு சம்பாதிக்க முடியலைனா கூட அவர் எனக்கு வேண்டிகளை வாங்கி தரணும், என் பிள்ளைய நல்லா படிக்கணும், அவனுக்கு அவ்வளோதான், நீ ஒழுங்காக படிக்கலை உன் பிள்ளையும் அப்படி தான் இருக்குவாங்க, இல்லை என் பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வரும், எத்தனை பேர் ஃபஸ்ட் ரேங்க் வர முடியும் ஒரு கிளாஸில், ஃபஸ்ட் ரேங்க் வந்து ஆகணும், எவ்வளோ செலவு பண்ணுறேன், அடிக்கிறது உதைக்கிறது இருக்கிறது போல ஏற்றுக்கொண்டு அதை பக்குவப்படுத்த நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். இருக்கிற வச்சுக்கிட்டு ஒரு விதை மண்ணில் போடுற வரைக்கும் பேசாமல் உட்காந்துட்டு ஒரு சாக்கில் போட்டு வச்சுருக்காங்க அமைதியாக,
மண்ணுக்குள்ளே போடுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு நீ என்னை மண்ணுக்குள்ளே போடு மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். நீ மண்ணுக்குள்ளே புதைக்கிற வரைக்கும் இரு, நான் பார்த்துக்கிறேன். மண்ணில் போடுறீ, நான் பார்த்துக்கிறேன். மண்ணில் போட்டு மண்ணை போட்டு விதையை போட்டு மூணுனோடனே பார்க்குறேன். என்னை பாரு, நீ யார், எப்படி இருந்தால் நான் எப்படி ஆகிறேன் பாருன்னு சொல்லிட்டு வளர்ந்து அது வரைக்கும் காத்திருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்விலும் கூட எல்லாரும் நலமாக இருப்போம். நீ கஷ்டப்படுவோம், நாளைக்கு நல்லா இருப்போம். நல்லா இருந்தால் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். கொடுக்க பழகுவோம் சகோதர சகோதரிகளே, கொடுக்க பழகுவோம். எனக்கு என்னது வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மக்கிட்ட தான் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை 15 வருஷம் 20 வருஷம் போட்டிருப்பாங்க, அது ஏழைகள் கொடுக்க மாட்டாங்க. பெண்கள் வீடு பூரா பீரோ பூரா சேலை அடிக்க வச்சுருப்பாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்து பழகணும். ஏங்க இன்னொரு பீரோ வாங்கி கொடுங்க, ஏன் இடம் பத்தில் இங்கே இன்னொரு பீரோ வாங்கினதான் சேலை வாங்கணும். எதுக்கு? தரித்திரம். இதை கொடுத்தா தான் வரும். ஒரு பை நிறைய நிறைஞ்சிருச்சுன்னா யாரும் போட முடியாது, போட்டால் கீழே விழுந்துடும். ஆனால் வெளியே கொடுக்க கொடுக்க அது எம்டி ஆக தான் வந்து வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார், நம்ம கொடுக்க கொடுக்க கொடுத்துக்கிட்டே இருப்பார். அச்சயம் பாத்திரமா இருக்கும். எப்படி? அதனால தான் பழுகி பெருகிச்சு சொல்கிறோம் பாருங்க, 12 கூடையில் எடுத்தாங்க, 7 கூடை எடுத்தாங்களுங்க. கொடுத்தா தான் ஆண்டவர் கொடுப்பார். நீ நம்ம கொடுத்து பார்ப்போம், ஆண்டவர் சோதித்து பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மண்ணுலகு சார்ந்தவர்களாக இல்லாமல் விண்ணுலகு சார்ந்தவர்களாகவே மாறி உம்முடைய இறைவாத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டு எல்லோரையும் வாழ வைக்கக்கூடியவர்களாக எங்களிடம் இருக்கிறதை கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய நல் மனதித்தார். எல்லோரும் ஊக்குவிக்கக்கூடிய மனம் படைத்த பர்ணபாக்களாக மாற அருள்தார். இந்த மந்தாட்டுகளை எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மந்தாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பு பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பாலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவுகிறளும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரர்களே, என்னுடையது உங்களுடையது மானிப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில்
உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டிருந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருளும். கண்களை மூடி இறந்த அனைவருக்காக ஜெபிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற சில ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். முக்கியமாக சமீபத்திலே டாக்டர் சைமன் ஹெர்குலஸ் அவர்களை எந்த கல்லறையிலும் அடக்க செய்ய விடாது அவரை உதாசீனப்படுத்திய அந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்கும் நடக்காதவாறு ஜெபிப்போம். இறந்த அனைவருடைய ஆன்மிழைப்பாற்றுக்காக இந்த கரோனா நோயினால் மரித்தவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் அனைவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவுக்குந்தும் திரும்ப ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர்த்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்விலையிலும் குந்தவராய் இருந்தோர் எங்கள் பாதுகாவலையே அப்படி சலைத்து மாதா உங்களுடைய பாதுகாவலை நினைத்து ஜெபியுங்கள். மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தது மரமருள மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் இந்தும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மை மன்றாடுகிறோம். உமது இறைக்கத்து உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டபடி அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி தன் உயிரையே கடைசி துளி இரத்தத்தையும் நீரையும் நமக்காக கொடுத்த நம் தேவன், நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இவரே. கொடுங்கள் கொடுக்கப்படும், அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் அளந்து நாங்கள் போடுவோம் என்று சொல்லுகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வம், வாக்கு மாறாத இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆசை நன்மை பெற்றுக் கொள்வதற்காக கண்களை மூடி ஜெபியுங்கள். ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து அற்புதங்களை அனைத்தையும் படைத்த தேவன், இந்த திருவிருந்தினுடைய அருளை நிறைவாக எல்லாருடைய உள்ளத்திலும் கேட்கிற தேடுகிற அனைவரும் கொடுக்கின்றார். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, அண்டி வந்தோ அடைக்க
சகலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய் ஆதரித்தே அரவணைப்பாய் யாரிடம் செல்வோம் இறைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள். அனைவரும் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, அருள் நிறைந்த தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தந்தைக்கு மகனுக்கும் தூயாவின் பெயராலே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்று நிறைய பேருக்கு இந்த நேரலை பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன். அன்பிக்கினியவர்களே, இங்கு நாங்கள் லைவாக கொடுக்கிற பொழுது இந்த சாஃப்ட்வேரிலே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. நாங்கள் அடிக்கடி நாங்கள் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் நாங்கள் பார்த்தோம், இங்கு ஒன்று பிரச்சனை இல்லை. ஆனால் சர்வர் ப்ராப்ளம். அன்பிக்கினியவர்களே, துவக்கத்திலே ஒரு 200 பேர் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள், 250 பேருக்கு மேலே பார்த்துருக்கிறீர்கள். அந்த அளவிற்கு எங்களுடைய சிபியு பவர் அதற்குரியதாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு ஃபைலும் 590 MB அளவிற்கு இருப்பதனால் அந்த சிபி பவர் 580 தான் இருந்தது. ஆகவே ஒரே நேரத்தில் முந்தானலை விட நேற்று நிறைய பேர் இந்த லாக்இன் பண்ணதுனால அந்த சர்வர் தாங்க முடியாமல் டிசேபிள் ஆகிவிட்டது. அதனால் தான் உங்களுக்கு அது தெரியவில்லை. எல்லாரும் டிஸ்கனெக்ட் ஆன உடனே கடைசியில் 10வது நிமிடத்தில் தான் நிறைய பேர்த்துக்கு அந்த நேரலை காண்பித்திருக்கு. அந்த சர்வர் அதற்கு உதவி செய்திருக்கிறது. இப்பொழுது சிபி பவர் அதிகப்படுத்தியிருக்கின்றோம். இதற்குரிய டெக்னீஷியன்ஸ் இதற்காக உழைத்தார்கள், அதை சரி பண்ணியிருக்கிறார்கள். இன்று நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள், எந்தவித சிரமம் இல்லாமல் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை குறைகள் இருப்பின் தயவுசெய்து பொறுத்தருள்க, எங்களுக்காக ஜபம் செய்யுங்க. முதல் முறையாக நாங்கள் செய்வதனால் ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது. சரிதான புரிதல் இல்லாமல் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாம் தெரியாததுனால ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆகவே பொறுத்தர்கள், இன்னும் சிறப்பாக உங்களுக்கு பணியாற்ற நாங்கள் காத்திருக்கிறோம். இரவு பகலாக நாங்கள் இதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். இதற்காக டெக்னீஷியன்ஸ் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிக்கினியவர்களே, எங்களுக்காக ஜபம் செய்யுங்கள். இன்னும் நிறைய பேரை பார்க்க உதவி செய்யுங்கள். www.newwisdomministries.com newwisdomministries.com என்ற வெப்சைட்டுக்கு சென்றீர்கள் என்றால் ரெண்டு ஐக்கான் இருக்கும், ஒன்று ரேடியோ, இன்னொன்று டிவி.
நீங்கள் 24 மணி நேரத்திலும் இந்த ரேடியோவிலே ஞான ஒலி என்கிற இணைய வானொலியிலே 24 மணி நேரமும் இறைவார்த்தைகள் அடங்கிய பாடல்கள் ஒலிபரப்பிக்கொண்டே இருக்கின்றோம். காலை 5:30 முதல் 10 மணி வரைக்கும் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒருவர் நேரலையாக நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் சூழ்நிலை காரணமாக நிகழ்ச்சி நடத்த முடியாது, ஆனால் அதை சரி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக இன்னும் சிறப்பாக செய்வ காத்திருக்கிறோம். உங்களுடைய ஜபம்தான் இணையத்திலே நற்செய்தி பணியாற்றி கொண்டிருக்க என்னை போன்ற அருட்தந்தையர்களுக்கும் அருட்கண்ணியர்களுக்கும் பொதுநிலையினருக்கும் ஒரு பேருதவியாக இருக்கும். இதற்காக உதவி செய்யுமாறு எங்களுக்காக ஜபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்கினவர்களே, www.newwisdomministries.com என்ற வெப்சைட்டில் விஸ்டம் டிவி என்கிற ஃபஸ்ட் ஐக்கானை கிளிக் செய்தீர்கள் என்றால் இந்த நேரலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் அங்கே ஸ்ட்ரீமிங் இருக்காது. இங்கு நேரலை ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே 6:30 மணிக்கு முடிந்த அளவுக்கு 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது நேரலையாக நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்கலாம். அன்புக்கினர்களே, திருப்பலி பார்க்கிற பொழுது தயவு செய்து கோயிலுக்கு போகிற பொழுது எப்படி நீங்கள் போகிறீர்களோ அதே போல் முழு தயாரிப்போடு கையில் பைபிளை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்க முயற்சி எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செல்ஃபோனில் பார்க்குறத விட நீங்கள் டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் அதை நீங்கள் பார்க்க முயற்சி எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளு. ஒரு சிலர் வந்து எல்சிடி பிரச்சுக்கிட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை ப்ளோ பண்ணி நீங்கள் பார்க்க முயற்சி எடுங்கள், பெரு உதவியாக இருக்கும். அன்பிக்கினவர்களே, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள், இன்னும் நிறைய பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அன்பிக்கினவர்களே, ரேடியோவிலே மறுபடியும் இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த திருப்பலியானது 1 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் ரேடியோவிலே மறு ஒளிபரப்பு செய்கின்றோம். அதே வேளையிலே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் டிவி கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த திருப்பலியை பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடை சகோதரர்கள் செய்திருக்கிறாங்க. நீங்கள் 6:30 திருப்பலி பார்க்க முடியலன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். அதோடு கூட நான் இப்பொழுது அந்த திருப்பலியை நான் யூடியூப்லேயும் ஒரு மத்தியானத்துக்குள்ளே நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் அந்த நீங்கள் டிவியில் யூடியூப்லேயும் பார்த்துக்கொள்ளலாம். அதை மற்றவர்களுக்கும் அனுப்பி எல்லோரும் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நாளை காலை 6:30 மணிக்கு நேரலையாக உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அன்புக்கினவர்களே, நான் காலை 8 மணி அளவிலே விஸ்டம் மினிஸ்ட்ரி வழங்குகிற ஞான வானொலியிலே நேரலை நிகழ்ச்சி வழங்குகிறேன் 8 மணிக்கு. அதையும் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை காலை வரை உங்களுக்காக ஜெபித்து விடைபெறுகிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.